ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மது ஃபேண்டசி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட் சாக்லேட் எப்படி வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இது வந்து ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருந்தால் கூட அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து 6-7 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து சாக்லேட் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கோக்னட் ஆயிலோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து வனஸ்பதி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோக்னட் ஆயில் எடுத்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும். நான் வந்து கோக்னட் ஆயில் வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன்னா, வெனிலா எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு இருந்தால் அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐஸ் க்யூப்ஸோட மோல்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து சாக்லேட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour அதை வச்சு எடுத்துக்க போகிறேன். அண்ட் அவ்வளோதான், சாக்லேட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஐஸ் க்யூப் ட்ரேலேருந்து அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு எம்மியான ஒயிட் சாக்லேட் மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் மது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.